இருந்த குறிஞ்சி நாட்டு கோவிலமே, குறிஞ்சி கொற்றமிழின் நற்றமிழ் குளவிளக்கே, நெறிஞ்சிதனை உறிஞ்சி அனைத்தத்திற்கு நிகராக மாற்றும் மாதுகுள மணிவிளக்கே, என் தந்தபேர் சிவபேடன், என் தாய்பேர் பார்வதி பேடச்சி, என் பெயர் கந்தபேடன். ஆகையால் அதோ தெரிகிறது வார் வெள்ளிமலை, எங்கிருந்து பார்ப்பதற்கு சிறிதாக தெரியும், அருகாமையில் சென்று பார்த்தால் அது பெரிய கோட்டையாக தெரியும். அந்த பெரிய கோட்டையிலே நான் சதா சர்வகாலமும் வேட்டையாளையும் வித்தைகளை பயின்றவளை, அங்கே தனிமையிலே இனிமையாக கண்ணி வெட்டதனை உன்னிப்பாக நடத்திக் கொண்டிருந்தேன். என்னை ஆச்சரியம், சின்னேரம் என்னையே மறந்தேன். ஆமா, அங்கே எங்குமே பார்த்திடாத தங்க விக்கிரகம் ஒன்று மான் ஒன்று நின்று நிமிர்ந்து நேராக கூறாக மாறாத பார்வையோடு என்னை வா 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 என்று சொல்லாமல் சொல்ல, என் இளமையாகப்பட்ட கால்கள் அங்கு செல்லாமல் செல்ல, சில நொடி கிட்டியால் தாக்கப்பட்ட நிலைமையில் அமைதி சலனமுட அப்படியே நின்றிருந்தேன். இப்படிப்பட்ட எழில்மான் ஒளியையும் ஈர்த்து பேரணியாய் பிரகாசிக்கும் ஒப்பற்றமான் உன்னதமான் பற்பல கவிதம் கற்பனைக்கே சவால் விடும் அற்புத மானை இப்போதே சேர்த்தீர்க. தழுவிக்கொள் 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 என்னும் தெய்வீக ராகம், ஆனந்த ராகம், அதிசய ராகங்கள் என் காதுகளிலே ஒழித்தன. மானை கண்டேன், மையல் கொண்டேன். கண்ட மாத்திரத்திலே கண்ணம் சிவக்க முத்தங்கள் பழகிட்டு கட்டி பிடிக்க கங்கணம் கட்டினேன். குறிப்புணர்ந்த குட்டி மான் எங்கே தன்னை கட்டிப்பிடித்துடானோ என்று தப்பாசை அப்போதை உதிக்கவே ஓடத் தொடங்கியது. விடுவேனா? பின் தொடர்ந்தே மானோட நானோட நானோட மானோட இறுதியிலே இந்த வனத்தினுள்ளே புகுந்து விட்டது. இதோ நின்று சென்றிருக்கிறார்களே உனது அண்ணனும் அண்ணனுடைய தோழியும், நல்லவர்கள் வல்லவர்கள், எந்த இடையூறும் செய்யாமல் எந்த தொந்தரவும் செய்யாமல் இனத்தமன் என்று என்னை தெரிந்து என்னை இங்கு தங்க செய்து தங்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள். ஆகையால் என்னுடைய மானுடைய பெருமையை சொல்கிறேன், கேளுங்கள். தலைவி என்ற முறையில் கேட்கின்றேன். மான் ஒன்று வந்தேன், பெண் உன்னை கண்டேன், பின்னே பாவா என் பின்னே பாவா.
இருக்கலாம், எதுவும் மறுப்பு கூறாமல் பொறுப்போடு மானை தெரிவென்று கண்ணியத்தை முன்வைத்து கடமையை நேர்ந்திருத்தி கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உங்கள் குறிஞ்சி நிலை வட்டத்தில் என்று கேட்கின்றேன். வந்த மானை தந்தால் இந்த வனவிட்டு செல்வியே, மங்கையர்கரசி செல்வியே, இது எங்க சொந்த கதை, சொந்த கதை. நீங்க கலந்துக்கணும் ஆசைப்படுறீங்க? இல்ல இல்ல, எனக்கு தேவையில்லை. ஒரு விஷயம், உன் அண்ணன் அப்படின்னு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா, சபைக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா, முதல்ல மரியாதை தேவை. உங்க அண்ணன் சொல்லிருக்கலாம், சரி, வார்த்தையில வந்திருக்கலாம், உங்கள் அண்ணன் எனக்கு தெரிஞ்ச எப்பவுமே சரி, நம்ம பக்கத்துல யாரு நின்னாலும் சரி, நம்மளை விட வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் இந்த இடத்துல நிக்கிறவங்களுடைய சின்ன பிள்ளையா என்ன பொறுத்தவரையில, சின்ன பிள்ளையா இருந்தாலும் மரியாதை கொடுத்து நீங்க வா போனாக்கா, அப்ப நானும் அப்படிதான் பேசுற மாதிரி இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட பேசணும் அப்படி சொல்றேன். உங்க அண்ணன் சொன்ன வார்த்தை உன் அண்ணன் வந்திருக்கலாம், அதாவது வார்த்தையில ஒண்ணு முன்ன பண்ண இருக்க, அதை போய் தவறா எடுக்கிறாங்க. இதுக்காக வாங்க கூடாது. தவறா நினைச்சிருந்தேன், இத சுட்டி காட்டிருக்க மாட்டேன், இப்படி சொல்லிருக்காதீங்க அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சிருப்பேன். உடையவர்கள் வந்து கேட்டா அதை திருப்பி கொடுத்துடணும், அதுதான் நல்ல மனிதனுக்கானது. இத நான் எதுக்காக சொல்றேன், நீங்க சொல்லி இல்லாம மான் வந்து உள்ளுக்குள்ளதே இருக்கு, நீங்க புடிச்செல்லாம் தரங்கண்ணா, மானை மட்டும் காட்டுங்க. அது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, பாடல்ல மிகவும் அற்புதமா இருந்துச்சு, ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரபு அவர்களே தேனாக. அது எப்படி, அது நீங்களே அப்படியே பாருங்க. மானு ஓடும் போது அவர் ஓடுனாரா, மானு ஓடாதப்ப அவரு ஓடலையா, ஏன் என்ன காரணம் விடுவரு? அத ரசிச்சம்மா, அப்படி அழகான மான். இல்ல, உங்களை பார்த்த மானு ஓடாம நின்னுச்சா? இல்ல, அப்படி பாடல. அவரு மதம் விட்டு மதம் மாறலாம், இது இனம் விட்டு இனம் மாறுற மாதிரி தெரியுது எனக்கு. ஏற்கனவே சொன்னதை புரிஞ்சா உங்களுக்கு, மதம் விட்டு மதம் மாறலாம், இனம் விட்டு இனம் மாறலாமா? நான் என்ன சொல்ல பேசுறத பார்த்தா அப்படி இருக்கு. ஒரு அழக என்ன பாருங்க, என் கண்ணை பாருங்க, இனத்தவன் தெரியும்ல நான் யாருமா, உங்க ஆளுமா? அப்படிதான் ஊருக்குள்ள வரல பேசிக்கோ, நான் தெரியாமதான் கேக்குறேன். இல்ல, உங்க இடத்துக்கு சொல்லிக்கலே, நாட்டு மக்கள் என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன வந்திருக்க வேண்டியவரு, நான் அந்த ஆளுமா, நான் இந்த ஆளுமா அப்படின்னா, அதுங்கிற இதுங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லம்மா, உங்க இனத்தவன் சொல்ல வந்தேன். இனத்தவர் தான், இன தவறு நடந்துட கூடாது அப்படிங்கிறத மிகவும் கவனமான பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் போயிட்டு போகுது. நீங்க மான எங்க பாத்தீங்க? சொன்னல்ல, வெள்ளிமலை. வெள்ளிமலை, ஆமா, பாத்திரத்திலே மான பிடிச்சிருக்கலாமே. அத ஆட வச்சு பாக்கணும், பாட வச்சு பாக்கணும், ஊட வச்சு பாக்கணும், தெளிவா பாடுன. அதுல உடம்புல ஒரு சின்ன காயம் உடப்படக்கூடாது, ஏன்னா கையில வச்சிருக்கிறல்ல, கையில வச்சிருக்கிறது, அதாவது ஒன்ன இத வச்சு எதை வேணாலும் அடையலாமா? நான் கையில வச்சிருக்கிறது பெயர் என்ன? சிலிமுகம். ஏன்னா என் தாய் தந்தது, அதனால எதை வேணாலும் அடையலாம். ஏன்னா அதுக்காக என்னோட மான் காயப்படக்கூடாது, ஒரு மனசும் எனக்கென்று படைக்கப்பட்ட புரிகிறதா? யாரும் ஆசைப்பட முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு,
உண்மையிலுமே பாபா இந்த மாதிரி யாருமே மானை வர்ணிச்சதே கிடையாது. அவர் பேச பேச மானை வர்ணிக்க வர்ணிக்க அந்த மானை நானும் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. உண்மையாவே என் போல வேடங்க நீங்க பாத்துருக்க முடியாதுமா? ஆமாமா அது உண்மை. உண்மை இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இது நூத்துல ஒரு வார்த்தை. உண்மை உண்மைதானே. என்ன போல வேடங்க நீங்க பாத்துருக்க முடியாது. ஆமா உங்கள மாதிரி வேடு வர இத்தனை வருட காலங்களா நான் பார்த்ததே இல்லை, இன்னைக்குதான் பாத்துருக்கேன். உண்மையை ஒத்துக்குறமே, நான் உங்களை மாதிரி வேடுவரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. வித்தியாசமான ஆளா இருக்கீங்க, வித்தியாசமான பேச்சு. ஆமா மானை இப்பெல்லாம் பிடிக்க முடியாதுமா, அதுக்கு நேர காலம்லாம் வரணும். அந்த நேர காலம் எப்ப வரும்? அப்படிம்பாங்க. ஆமா தானாவே மானு கிளம்பி வந்துருமா? ஆமா நல்ல நேரம் எதுக்கு வச்சிருக்காங்க? எதுக்கு? அதாவது பிரம்ம முகூர்த்தம் வச்சிருக்காங்க. ஏன் என்ன காரணம் எதுக்காக வச்சிருக்காங்க? நல்ல நேரத்தை விட்டுற கூடாது. நல்லவர்கள் கூடுற இடம் எல்லாமே, நல்லவர்கள் உண்ணா இருக்கிற நேரம் எல்லாமே நல்ல நேரம் தான். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு காலையில அதிகாலையில நல்ல சொற்களை பேச வேண்டும், நல்ல இனிப்பான வார்த்தைகளை பேச வேண்டும். அதுதான் எனக்கு பிடிக்கும். அதனால இனிப்பான வார்த்தைனா சீனியலி போட்டு பேசுறதா? பேசும் பொழுதே ஒரு பாருங்க எவ்வளவு சந்தோஷமா பேசுறாரு. அதாவது கடைக்குத்தான் போனோம்ல சீனி வாங்குறதுக்கு, வாயிலே இருக்கு சீனி. சார் முழிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது தூங்குறத கொஞ்சம் விவரமா இருந்தாங்க சப்பி போடுவேன் பரவாயில்லையா? அது சப்பலாம் அது அதையும் ஒத்துக்கிறது இல்ல இல்ல. அதாவது இது வந்து பெரும்பாலும் நூத்துக்கு நூறு நான் ஒத்துக்கிற முடியும். நீங்க ஒத்துக்கலன்னா கவலைப்பட மாட்டேன். அப்ப நாயும் அண்ணனும் சண்டைக்காடன்னு போயிருமே, நீ எப்படி நாயின்னு தேவையாது காது கேக்குமா? கேட்காத நல்லா கேக்குங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. கறிக்கடையில நாய் மட்டும் தான் நிக்குமா? அதாவது எடுக்க போறத கேளுங்க. கறிக்கடை நாய் மட்டும் தான் நிக்குமா? பெரும்பாலும் அந்த இடத்துல நாய் தான் தெரியும். நீங்க சொல்லி சொல்லி கூட்டு. ஓ
கேட்கலாம், என்னையே வந்து வராம வட்டி கிட்டின்னு பேசுற அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்து வட்டிக்கு வாங்குறதும் தப்பு கொடுக்கறதும் தப்பு. நான் அந்த வட்டியை சொல்ல வரலாமா? எந்த வட்டியை சொன்னீங்க? பாலு அதுல ஓ பாலு பாலு பழமும். ஆமா மாடுக்கு மூட்ட போறீங்க. மானுக்குமா? அது பாட்டு மூச்சு திணறி போயிரு. அது பார்த்துதான் கொடுக்கணும். நான் வந்து பார்த்து பார்த்து பக்குவமா சொத்த மனம் தான் விட்டுட்டு போயிருக்கோமா, ஒரு வட்ட மனம் கூட விட்டுட்டு போயிருக்கலாம். நான் பார்த்து வந்த மான் எப்படிப்பட்ட மான் தெரியுமா? காட்டில் மற்ற மான்களை போல் காணியம்மா என்ன பாடுபடும்? ஏற்கனவே ஒண்ணு கொண்டு வச்சிருக்கிறமா, ஒன்னேவா மான் மான் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுமா, ஏற்கனவே ஒண்ண கொண்டு வச்சிருக்கின்றேன். அந்த அத ஒன்னோட ஒண்ணு சேர்ப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். ஒண்ணு பத்தல. யாருக்கு பத்தல? மான் அது ஒத்தையா இருக்குல்ல. யாருக்கு பத்தலன்னு விளையாடுறதுக்கு? அதுக்கும் பத்தல, எனக்கும் பத்தல, கிடைக்கல. அதான் கிடைக்கலையே, அப்புறம் என்னத்துக்கு கேக்குறேன்? அந்த மானுக்கு கொம்பு மலுக்கட்டையா கிடக்கா? இல்ல இல்ல, அந்த இந்த மான் மாதிரி தான் அந்த மானம். ஆமா என்ன அதான் கேக்குறேன். எனக்கு மனசு என்ன பாடுபடுத்துறீமா?
விடும். அந்த பிரம்ம முகூர்த்த நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லிட்டே இருந்தீங்க பாத்தீங்களா, அப்பதான் நான் மானை பிடிப்பேன்னு அந்த நேரம் பாட்டுக்கு வந்துகிட்டேதான் இருக்கும். ஏன்னா அதிகாலையில 4:30 5:30 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த நேரம். உண்மை அந்த நேரத்துல வந்து என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வேற மான உள்ளுக்குள்ளதான் இருக்கு, மான கையால பிடிக்கல அப்படின்ட்டு இருக்கீங்க, அதனால என்ன பண்றீங்க அப்படின்னாக்க மானுக்கு உண்டான அங்க லட்சணங்களை சொல்லுங்க. கோயில்
கவனித்த மகாரே ஆயுதங்களை பாஜாத என்னை வணங்குமாறு வர மறுகிறேன் போதுமா
செழிக்கவன நல்ல மண்ண செய்யவேன் உள்ளு செழிக்க வேண்டும் பட்டி பொருள்களை பாழ்வானவர்களான பட்டி பொருள்களை பாழ்வான பெய்யவே உருவி பொருள்களை பகமான துளை பற்றி தீயாம ரூபமுடைய மங்களம் மங்களம் ஆந்திர மொத்துக்கு ஜெய ஜெய ஸ்ரீராம ஜெய.